चैलेंज पड़िया எனக்கு வேண்டி உங்களை அரெஸ்ட் பண்ணி அவமானப்படுத்தியா? என்ன கோட்டுப்படி ஏற வச்சு ஆழம் பார்த்தல அதுக்கு கொடுக்கிற தண்டனை என்ன தெரியுமா? நீ இருக்கிறவர யாரையும் பார்க்க முடியாம அவமானத்துல துடிச்சு துடிச்சு சாக போற. ஏசிபி பல்ராம் கமிஷனர் ஸ்பீக்கிங். சொல்லுங்க சார். பெசன்ட் நகர் இன்ஸ்பெக்டர் ராணியை அரெஸ்ட் பண்ணீங்க. வாட்? நான் அரெஸ்ட் பண்ணேனா? இல்லையே சார். டோன்ட் ட்ரை டு ஃபூல் மீ ஐ சே. அவங்க அரெஸ்ட் பண்ணி டார்ச்சர் பண்றதா எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. நோ சார். உங்களுக்கு யாரோ ராங் இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க. அவங்கள நான் அரெஸ்ட் பண்ணல. லாக் அப்ல வச்சு டார்ச்சரும் பண்ணல. நோ. ஐ காட் தி கரெக்ட் இன்ஃபர்மேஷன். அவங்கள ஏன் அரெஸ்ட் பண்ணீங்க? அத சொல்லுங்க சார். நான் சொல்றது கேளுங்க. அவங்கள நான் கடைசியா சந்திச்சது கோர்ட்ல தான். அதுக்கு அப்புறம் அவங்க என்ன ஆனாங்கன்னு எதுவும் தெரியாது. நான் நேரா இப்ப தான் ரூமுக்கு வந்தேன். உங்க ஃபோன் வந்துச்சு, அட்டெண்ட் பண்ணேன். சார், என் பேச்சில உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீங்களே வந்து பாருங்க. சார், அவங்க செத்துருவாங்க போல இருக்கு சார். அவளை ஏத்துடுவாங்க. ஏய், ஏன் நின்னுக்கறீங்க? ஏத்துடுவாங்க. ஆ
அடிச்சு ரயில்வே ட்ராக்ல போட்டுருக்காங்க. ரயில்வே ட்ராக்லயா? இன்ஸ்பெக்டர் ராணி முகத்துல ஆசி பட்டிருக்கு. வெங்கடேஷ் நீ போய் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணு. ஓகே டாக்டர். நீங்க தேட்டுக்கு எடுத்துட்டு போங்க. சிஸ்டர் ஆபரேஷன் ரெடி பண்ணுங்க. மிஸ்டர் பல்ராம் நீங்க ஏசிபியா இருந்தோம் இப்படி ஒரு ஜூனியர் ஆபீசர் மேல நீங்க ரிவெஞ்ச் எடுத்துக்கவே கூடாது. அவங்கள டார்ச்சர் பண்ணி முகத்துல ஆசிட் ஊத்தி சாகடிக்க ட்ரை பண்ணிருக்கீங்க. இட்ஸ் டிஸ்கிரேஸ்ஃபுல். எனிஹவ் நான் சும்மா இருக்க மாட்டேன். ஐ ஹேவ் டு டேக் ஆக்ஷன் அகைன்ஸ்ட் யூ. சார் நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியல சார். புரியலையா இல்ல புத்திசாலித்தனமா நீங்க பேசுறீங்களா? கோர்ட்ல உங்க கேஸ் முடிஞ்ச உடனே ஆப்போசிஷன் லாயர் அதான் ராணி ஹஸ்பண்ட் மர்டர் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் நீங்க ராணியை அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க. இத இல்லைன்னு ப்ரூவ் பண்ண பாக்குறீங்களா? ஒரு கிரிமினலை பிடிக்கிறதுக்கு போலீஸ் பிரெயினை யூஸ் பண்றதை விட்டுட்டு ஒருத்தரை கிரிமினலா மாத்துறதுக்கு போலீஸ் பிரெயினை யூஸ் பண்ணக்கூடாதுங்க. என்ன கிரிமினலா மாத்துறதுக்கு நீங்க உங்க போலீஸ் பிரெயினை யூஸ் பண்ணலாமா சார்? லாயர் டெத்துக்கும் இன்ஸ்பெக்டர் ராணி அட்டம்ட் மர்டர் கேஸுக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை சார். இதுல ஏதாவது டவுட் வந்துச்சுன்னா எவிடன்ஸோட ப்ரூவ் பண்ணுங்க. எவிடன்ஸ் கேக்குறீங்களா? எவிடன்ஸ் கேக்குறீங்களா? நீங்க டார்ச்சர் பண்ணி ரயில்வே ட்ராக்ல போட்டீங்களே அவங்க சாகல. She is still alive. அவங்க ஆஸ்பத்திரியில இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல சுயநினைவு வந்துடும். அவங்க கொடுக்க போற ஸ்டேட்மெண்ட்ல இருந்து எவிடன்ஸ் கிடைச்சிடும். அதை வச்சு நான் என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ எடுக்க போறேன். மயக்கம் தெரியல சார். யோ ஜீப்ல காஃபி வச்சிருக்கேன் மறந்துட்டேன் போய் எடுத்துடுவா. சரி சார். யோ ஒரு பை சிகரெட் வாங்கிட்டு வா. யோ போ. எஸ் சார். ஆ காணும் சார்.
இது உங்க வீடா? நான் எப்படி இங்க? இனிமே அவன் பேசுற நிலையில இல்லம்மா. இப்ப அவன் ஊமை. நிஜத்து சொல்லுவேன்னு குரா மேல சத்தியம் பண்ணி பொய் சொன்ன ஒரே காரணத்துக்காக தன் நாக்கையே அறுத்துக்கிட்டான். தங்கச்சியும் தூக்கு போட்டு இறந்துட்டா. அதுல பைத்திய மாதிரி சுத்துறான். நீயே பாருமா அப்துல். நல்லதே செய்வாரு. நான் போய் பிள்ளைக்கு தைரியம் சொல்லி உங்ககிட்ட கூட்டிட்டு வர்றேன். நீ ஒன்னும் பயப்படாத, நீ போய் படுத்துக்க. படுத்துக்கமா.
நிஜமாவே நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல போலீஸார் அந்தம்மா அவங்க கடமையை செஞ்சதுக்கு பாராட்டு கிடைச்சது கமிஷனர் அவங்க ப்ரமோஷனுக்கு ரெக்கமெண்ட் பண்ணிருக்காரு ராணி வீடு இதுதானே ஆமா சார் ஐ அம் ராஜா அட்வகேட் நோ ரெஸ்பெக்ட் நோ ரெஸ்பெக்ட் ஹலோ ஹலோ ராங் நம்பர் இன்ஸ்பெக்டர் ராணி இதுக்குதான் இதுக்குதான் உன்ன வான் பண்ணிட்டு போகலாம்னு வந்தேன் உங்க வார்னிங் கேட்க எனக்கு டைம் இல்ல நான் சமையல் பண்ணணும் நீ என்ன பெரிய ராபின் ஹூட் நினைச்சிட்டு இருக்கியா நீ ஓ யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு ஒரு நாள் கோர்ட்டுக்கு வரத்தான் போற அன்னைக்கு நாங்க லாயரா வரணும் அந்த கேஸ தூள் பண்ணிடுவேன் Be careful. I'll be seeing you in the court. In the court. Yaar ungalinga amchanga? Ha? Ha? Yena yaar anupuna unakkena? Police dress potukida? Nee ena Kiran Bediya? Na sattatha karachi kudichirken. Wo police velaye illama panniduven. I have studied law. Mr. Lawyer, unga merkelukku na bayapadavilla. Unga satta eduva court la vechukenga. Ana Mr. Law and order is in police hands. Yaba irukatum. Shut up. Keep quiet. Mummy, enak bayamarka. நீ இன்ஸ்பெக்டர் மக. யார் இப்படி கத்துனாலும் நீ பயப்பட கூடாது. என்ன? அவனும் பயப்படல டாடி. அம்மாட கைய முறிக்கினேங்களே. அதுதான் அழுதே. என் மக எப்படி பேசுற பாத்தீங்களா? ஐயோ. ஒன் ட்ரெயினிங். ஓ மம்மியோட சேர்ந்து என்ன டம்மி ஆக்கலாம் பாத்தீனா நான் விட மாட்டேன். ஐயோ. கோர்ட்ல பேசுற மாதிரி அவகிட்ட பேசுறீங்களா? போதும் போதும். சீக்கிரம் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிடுவாங்க. நான் சமையல் பண்ணி வெச்சிட்டு ஐயாவ கூப்பிடுறேன். என்னங்க? ஓ சாப்பாடு ஏமா சாப்பிடுவா. வா. ஐயோ எனக்கு அது கைய விட. கம் ஆன் ஐ சே. கம் ஆன். எப்படி பெட்ரூம்? பயம் அழுதுட்டு இருக்கு முதல்ல கதவை திறங்க அவ அழறது பயத்துல இல்ல நான் ஒண்டியா இருக்க என் கூட விளையாட யாரும் இல்ல எனக்கு ஒரு தம்பி பாப்பா கொடுங்க டாடின்னு அழுவுது Objection B2 hours 12 2 அதனையும் கொஞ்சம் கேளு
வாய மூடிக்கிட்டு சொன்னதை எழுது. உங்க மகன் வாங்கின கடன் அடைக்க 10 லட்சம் கட்டிங்கல்ல? ஆமா சார். இதுல 20 லட்சம் இருக்கு. 20 லட்சமா? இதுல ஒரு சைன் பண்ணுங்க. என்ன பாது? எல்லாமே இங்கிலீஷ்ல இருக்கு. எனக்கு இங்கிலீஷ் படிக்க தெரியாது. எப்படி கையெழுத்து போடுறது? ஏய் லைரே. யார் எழுதி தொலைச்சிருங்க? இந்த பத்திரத்தை தமிழ்ல எழுதுன உங்க தலையா போயிடும். ஏய் 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 இத இங்கிலீஷ்ல எழுதுனா என்ன தமிழ்ல எழுதுனா என்ன? பாருங்க ராமையா, நில மட்டும் எப்போ உங்களது, பில்டிங் மட்டும் இவங்க சேர்ந்ததுன்னு எழுதியிருக்கேன். சரி, இவர் சந்தேகப்படுறாரே. பாருங்க, உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா வேண்டியவங்க கிட்ட காட்டி மொத்தத்தையும் படிச்சுட்டு அப்புறம் சைன் பண்ணுங்க. ராமையா சார், முதல்ல இந்த 20 லட்சத்தை எடுத்துட்டு போய் உங்க புள்ள வாங்கின கடன் அடைச்சிட்டு அப்புறமா அதுல சைன் பண்ணுங்க. எடுத்துங்க. நீங்க என்ன நம்பி இவ்வளவு பணத்தை கொடுக்கறீங்க? நான் உங்களை நம்பல என்ன? அந்த கடவுளுக்கே அடுக்குமா? கொடுங்க, கையெழுத்து போடுறேன். என்னைக்கு வேலை ஆரம்பிக்க போறீங்கன்னு சொல்லுங்க, அன்னைக்கு நான் வர்றேன். நான் வரட்டுங்களா? அவன் என் மகன் பண்ண தவறுக்காக என் வாழ்க்கையில வெறுப்பு வந்து நான் தற்கொலை பண்ணிக்கிட்டேன்னு எழுத வெள்ள பேப்பர்ல அவங்ககிட்ட கையெழுத்து வாங்கியிருக்கேன். இந்த வேலையெல்லாம் முடிக்க நம்ம ரஞ்சித் அனுப்பி ரஞ்சித் அவன் இந்த பில்டிங்கை விட்டு போகக்கூடாது. குடி அப்பா மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு நான் பார்த்துட்டு இருக்க மாட்டேன். வாங்க, உங்களுக்கு சும்மா விடக்கூடாது. வாங்க. ஏய் பலராம், என்ன இது? யோ பிளட்டி, பேர் சொல்லியா கூப்பிடுற? எல்லாரையும் சுட்டு தள்ளிடுவேன்.
நம்பிக்கை துரோகிகளா? வியாபாரம் பேச அவர் இங்க வந்தா நீங்க கொல்ல பாக்குறீங்களா? மல்டி க்ரோர் பில்டர் மிஸ்டர் விஸ்வநாத், நீ ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் ஏமாத்தி அவங்க பணத்துல தான் பில்டிங் கட்டுறேங்கிறது எனக்கு இன்னைக்கு தான் தெரிஞ்சது. சார் நானு நெத்தியில பொட்டு வச்சுக்கிட்டு ஒட்டச்சி மாதிரி வகுடு எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஆளுங்களுக்கு தாளம் போடுறியே, நீ எல்லாம் ஒரு லாயரா? தாமையா சார், என்ன மன்னிச்சிருங்க ப்ளீஸ், என்ன மன்னிச்சிருங்க. இந்த அயோக்கியங்க பேச்சை கேட்டுக்கிட்டு நான் தான் இங்க அனுப்பி வச்சேன், நான் பண்ணதுதான் தப்பாயிடுச்சு, ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க சார். எனக்கு ஒரு மகன் தான், நான் அப்பாங்கிறது ஏன் மறந்துட்டான். அந்த நேரத்தில் என் மேல இவ்வளவு அன்பு வச்சிருக்கீங்களே, அது போதும். என்னையா டீல் பண்றீங்க? டீட்டெயிலா ஸ்கெச் போட்டு கரெக்டா பிளான் பண்ணுங்க. அரே முகமது பாய் பேரா தோஸ்த், வாங்க பாப்பா, வா உட்கார் மாமா. அசார் எனக்கு ஒண்ணு வேணாம் சார், ரம்ஜான் இல்லையா, நோன்பு இருக்க. நானும் நோன்பு இருக்க வேண்டி வந்தா, எனக்கு கேஸ் பிபி இருக்கிறதுனால அல்லாஹ் மேல பாரத்தை போட்டு திங்கிறேன். ரஹிதா நீ சாப்பிடுமா? நானும் நோன்பு இருக்கேன். சரி சரி. வசீர் பாய், என்னங்க இப்போ உங்ககிட்ட ஒரு உதவிக்காக வந்தேன், பண்ணுவீங்களா? உதவி பண்ணுவீங்களான்னு கேட்காதீங்க, என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. அல்லாஹ் கி கசம் மாட்டேன்னு சொல்ல மாட்டேன், என்ன பண்ணணும்? ரஹிதாவை டாக்டருக்கு படிக்க வைக்கணும்னு நம்ம அப்துல்லாவுக்கு ஆசை, பெரிய மனசு பண்ணி அவளுக்கு ஒரு மெடிக்கல் சீட் வாங்கி கொடுங்க, ரொம்ப பேருதவியா இருக்கும். மெடிக்கல் சீட்டுக்கு டொனேஷன் கொடுக்குற சக்தியை அந்த அல்லா எனக்கு கொடுக்கல. அந்த சக்தியை எனக்கு கொடுத்துருக்கார் பாய், நீங்க வந்து கேட்டு இதை கூட செய்யலன்னா எப்படி? நீ கவலையே படாதம்மா, கண்டிப்பா உனக்கு மெடிக்கல் சீட்டு வாங்கி தரேன். இவனா உங்களை கழுத்து பிடிச்சு தள்ளுறதுக்கு முன்னால நீங்களாவே இந்த இடத்தை விட்டு போறது நல்லது. மிஸ்டர் லாயர், போயும் போயும் இந்த குடிகாரம் பேச்ச கேட்டு வந்திருக்கீங்களே, இந்த இடத்த சட்டப்படி விலை பேசி வாங்கினவன் நான், வேணும்னா ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல போய் நீங்க செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு சாட்சி நான் எந்த கேஸை எடுத்துக்கிட்டாலும் யோசனை பண்ணி தான் எடுப்பேன். திஸ் இஸ் த ஸ்டே ஆர்டர், நீங்க ஏதாவது சொல்றதா இருந்தா கோர்ட்டுக்கு வந்து சொல்லுங்க. நீங்க எல்லாரும் கம்பி என்ன போயிடுவீங்க. இது பாருங்க, சட்டப்படி ஸ்டே ஆர்டர் வாங்கிருக்க, மரியாதை இந்த இடத்தை விட்டு போயிடுங்க. அவுட். ஏ மிஸ்டர், அத சொல்ல வேண்டியது நீ இல்ல. இந்த கோர்ட்டுக்கு மரியாதை கொடுங்க, போங்க போங்க. ஏய்
பண்ணிட்டு ரிப்போர்ட் ஃபைல் வேணும். கொண்டு வரேன் மேடம். பிளட் ரிப்போர்ட். அவர் ட்ரெஸ் ஒரே பிளட் குரூப்பா தெரியல மேடம். இது லேபுக்கு அனுப்பி இமிடியேட்டா ரிப்போர்ட் வாங்க. ஓகே மேடம். கம் இன்சைட். டேய் என்ன என்ன நடந்து என்ன பண்ற நீ? உன் டியூட்டி இதுதானா? நான் இன்வெஸ்டிகேட் பண்ண மர்டர் கேஸ நீ ரீஓபன் பண்ணி எம் பேர் கெடுக்க பாக்குறியா? நான் எப்படி எல்லாம் செய்றேன்? கமிஷனர் இந்த கேஸ் ரீஓபன் பண்ண சொன்னாரு. அதனால அப்படி செய்றேன். நீ இந்த கேஸ டீல் பண்றதுனால உனக்கு எல்லா க்ளூவும் கிடைச்சு குற்றவாளிகளை புடிச்சிருவியா? ட்ரை பண்ணுவேன். அது உண்மையாவே கொலையா இருந்தா குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிச்சு நியாயத்தை நிலைநாட்டுவேன். லுக், அனாவசியமா இந்த கேஸ டீல் பண்ணி நீ என்ன அவமானப்படுத்துற. இதோட விளைவு ரொம்ப பயங்கரமா இருக்கும். இந்த மரட்டலுக்கெல்லாம் படிஞ்சு போறவ நான் இல்ல. இந்த கேஸ்ல உங்களுக்கு இருக்கிற இன்ட்ரஸ்ட் பார்த்தா எனக்கு உங்க மேல டவுட்டா இருக்கு. எம் மேல டவுட்டா? இந்த பாலராம் யாருன்னு உனக்கு நல்லா தெரியும். திஸ் இஸ் மை லாஸ்ட் வார்னிங். நீ சும்மா இருந்தா நல்லா இருக்கும். இந்த காக்கி யூனிஃபார்ம் எப்ப போட்டேனோ அன்னில இருந்து கிரிமினல்ஸ் பிடிக்கிற குணம் எனக்கு ஊறி போச்சு. அதுக்கு நீயே இல்ல. அந்த கடவுளே வந்தாலும் என் டியூட்டில இருந்து என்ன தடுக்க முடியாது. உங்களை எல்லாம் நம்பி இந்த விஷயத்துல இறங்கணும் பாருங்க. நான் திரும்ப நிக்க முடியாது. என்ன சார் ஆயிடுச்சு? யார் தல போயிடுச்சுன்னு இப்படி கத்துறீங்க? தலை போயிருந்தா நல்லா இருக்குமே. இப்படி கத்த மாட்டானே. நிம்மதியா செத்துருப்ப. பணம், பதவி, போலீஸ் லாயரு இது எல்லாம் இருந்தும் ஒரே ஒரு கொலகேச மூணு மறைக்க முடியாத போயிடுச்சு. ஐயையே, இதுக்கு ஏன் இப்படி குதிக்கிறீங்க? நான் இல்லையா அதை கவனிக்க? பாருங்க, கொலை பண்ணவர் ஏசிபி. இவர் கையில தான் அந்த கேஸ ஒப்படைச்சிருக்காங்க. இந்த கேஸ் அவர் மேல திருப்புனா உல்டா கில்டா பண்ணி அவர் பல்டி அடிக்கிட்ட விடுங்க. எம்எல்ஏயா? ஏய் ஸ்டாப். மிஸ்டர், இந்த கேஸ்ல நாம எஸ்கேப் ஆகணும்னா நமக்கு ஒரே வழி, அவன்தான். அவனை கொல்லணும். தப்புல இருந்து தப்பிக்க பார்க்கணும், இல்ல தப்பு செஞ்சவனே மாட்டி விடணும். அதான் ஒரே வழி. அவன் புத்திய எங்கிட்டே காட்டா. நான் சாகிறதுக்கு முன்னாடி உங்க மூணு பேரை சுட்டுட்டு தான் சாகு. இதுதான் உங்ககிட்ட எனக்கு பிடிக்கிறதே இல்ல. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். இப்ப நான் சொல்ல போறது நாம சேர்ந்து பண்ண கொலைக்கு விட்னஸ் அந்த ரஞ்சித். அந்த தடியனோட பிளட் ராமையா கோட்டு மேல இருந்தத அந்த இன்ஸ்பெக்டர் ராணி செத்து போன கேஸ குழியில இருந்து எடுத்து வெளிய போட்டுட்டான். அதனால அவளை நாம இனிமே வளர விட்டா ரொம்ப டேஞ்சர். அதுக்கு முன்னாடி நாம ரஞ்சித்தை கொண்டுட்டா நாம சே. ஓ, நீங்க பண்ண கொலைக்கு என்ன பலிகடா வாக்கி நீங்கள்லாம் எஸ்கேப் ஆக பாக்குறீங்களா? ஏய், நான் ஒண்ணு முட்டாள் இல்ல. நானும் பணத்துக்காக எத்தனையோ கொலை செஞ்சிருக்கேன். என்னைக்காவது ஒரு நாள் நானும் மாட்டிக்குவேன்னு எனக்கு நல்லா தெரியும். பட் இதுல மாட்ட மாட்டேன். ஏ சேஃப்டிக்காக உங்க எல்லாரும் ஷூட் பண்ணிடுவேன். Thank you.
தண்ணி குடு. தண்ணி குடிச்சதுக்கு அப்புறம் ஆத்திரம் குறையும். அப்புறமா ராமையா கொலை கேஸ்ல யார் யார் இன்வால்வ் சொல்லு. உனக்கு தெரிஞ்ச கதை தானே? டார்ச்சர் பண்றியா? பண்ணு பண்ணு பண்ணு. கொல்றியா? கொல்லு கொல்லு கொல்லு. என் மேலேயே நீ கை வச்சிட்டியா? எனக்கு எதிராக பேசின வழியை நான் விட மாட்டேன். என்னைய நீ அடிச்சிட்டியா? After all, you're a pumpkin. Hey! ஒரு பொம்பள அடிய உன்னால தாங்க முடியல. நீ ஒரு ஆம்பளை மாதிரி பேசுறியா? ஆணா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் போலீஸ் ட்ரைனிங் ஒண்ணு தாட்டா. அப்துல்லா, இவனுக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட கொடுக்காத. இவன் வாயில இருந்து எப்படி உண்மை வர வைக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். இதை எடுத்துக்கிட்டு நான் என்ன பண்ணணுங்கிறத சொல்றீங்களா? நீ எடுத்துட்டு இருக்கிற ராமையா கேஸ வித்ட்ரா பண்ணும். லேண்ட் ஓனர் ராமையாவை நீங்க தான் கொலை பண்ணீங்கன்னு தெரியுது மிஸ்டர். அதையெல்லாம் கிளற பணத்தை வாங்கிக்கிட்டு கேஸ வித்ட்ரா பண்ணி. வித்ட்ரா வாங்க வேற ஆளை பாரு. இந்த பெட்டி எடுத்துட்டு போய் குப்பையில போடு.
காஃபி ஒண்ணு வேண்டாம் கொஞ்சம் குடிங்க மேடம் நீங்க இங்க சொல்லி அனுப்பிச்ச நானே வந்திருப்பேன் ரஞ்சித்தை கொலை பண்ணது யாரு தெரியாது மேடம் எனக்கு தெரியாது பொய் சொல்ற அப்துல்லா எனக்கு நல்லா தெரியும் ஏசிபி ரஞ்சித்தை கொலை பண்ணதை நீ கண்ணால பாத்துருக்க அப்துல்லா இந்த கேஸ்ல இருந்த ஒரே ஒரு சாட்சியை ஏசிபி கொண்டுட்டான் நீ நெஜத்தை மறைச்சு வச்சு சட்டத்துக்கு துரோகம் பண்ணி குற்றவாளிக்கு உதவி பண்ற நெஜத்தை சொல்லு மேடம் அவனை யார் கொண்டதுன்னு எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது தெரியாது நெஜமாவே தெரியாது தெரியாது அப்துல் நீ ஒரு இஸ்லாம் வழிபடி நடக்கிற ஐ திங்க் யூ நோ வெரி வெல் அபவுட் வாட் இஸ் த மீனிங் ஆஃப் இஸ்லாம் நல்ல எண்ணம் மனித நேயம் மனித சமுதாயத்துக்கு நல்லது செய்யறவன் தான் நிஜமான முசல்மான் முகமது பைகம்பரரோட உண்மையான பேரு அப்துல்லா அந்த புனிதமான பேரு உனக்கு வச்சிருக்காங்க வாய்மைக்கு வழிகாட்டுற இறை நூல் இந்த குரானுக்கு நீ மதிப்பு கொடுக்கறதா இருந்தா இத தொட்டு நீ சத்தியம் பண்ணு நான் கொலைய பார்க்கலன்னு ஏசிபி சார் தான் ரஞ்சித்தை கொலை பண்ணாரு இதை நீ கோர்ட்ல சொல்லுவியா கோர்ட்ல வந்து உண்மையை சொல்லுவேன்னு இந்த குரான் மேல சத்தியம் பண்ணு இந்த புனிதமான குரான் மேல சத்தியமா சொல்றேன் ஏசிபி சார் தான் ரஞ்சித்தை கொலை பண்ணாரு நோ பொய் இவர் சொல்லிட்டு இருக்கிறது அத்தனையும் பொய் இவரானர் இவரானர் அந்த ராமையா தற்கொலை கேஸுக்கோ எங்க கட்சிக்காரருக்கோ எந்த சம்பந்தம் இல்ல இத எந்த ஒரு உண்மையும் இல்ல இந்த கொலைக்கு முக்கிய சாட்சி ரஞ்சித் அவனை அரெஸ்ட் பண்ணி கோர்ட்டுக்கு கொண்டு வர நேரத்தில் கோர்ட் காம்பவுண்ட்லயே ராணியை அட்டாக் பண்ணிருக்காங்க அதே சமயத்தில் இந்த ஏசிபி பல்ராம் ரஞ்சித்தை கொண்டுட்டார் அத கண்ணால கண்ட சாட்சி கான்ஸ்டபிள் அப்துல்லா மேல ஆணையிட்டு சொல்றேன் ரஞ்சித் கொலைய ஏசிபி சார் பண்ணல அந்த ரஞ்சித் யாருன்னு எனக்கு தெரியாது அப்துல்லா ஏன் இப்படி போய் சொல்றேன் கோர்ட்ல நிஜத்தை சொல்வேன் சத்தியம் பண்ணி நீங்க போய் சொல்றியே உண்மையை சொல்லு அப்துல்லா அப்துல்லா தைரியமா நடந்ததை சொல்லிடுங்க நீங்க போய் சொல்லி உங்க மனசாட்சி நீங்க கொண்டுட வேண்டாம் நீதி நியாயம் தர்மத்தை காப்பாத்துறதுக்காக நடந்த உண்மையை சொல்லுங்க தெரிஞ்சு போய் சொல்லாதீங்க அப்துல்லா அப்துல்லா உண்மையை சொல்லுங்க அப்துல்லா உண்மையை
சொல்லுங்க அப்துல்லா, யாருக்கும் பயப்பட வேண்டாம். இந்த கொலையை ஏசிபி சார் பண்ணல. போய் சொல்லாதீங்க அப்துல்லா. பாருங்க பாருங்க இவரான அவர் உண்மையை சொன்னாலும் அவரை பொய் சொல்ல சொல்லி வற்புறுத்தல் அறிவுரு. Hey you, stop your bloody tongue. Otherwise, I will... Order, Mr. Raja, நீங்க பேசுறதே சரியில்லை. Behave yourself. Your order, இவருக்கு பயந்துகிட்டு உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக இவர் பொய் சொல்றார். இவர் பொய் சொல்றார் your order. எந்த சாட்சியும் நீங்க வற்புறுத்த கூடாது. இந்த விசாரணையை பரிசீலித்த பிறகு குற்றவாளி மீது சாட்சி ஆதாரங்கள் சரியானபடி இல்லை. அதோடு ராணியின் தரப்பில் முக்கிய சாட்சியாக இருந்த போலீஸ் ஹெட்கான்ஸ்டேபிள் அப்துல்லா கூட ஏசிபி பலராமன் கொலை செய்யவில்லை என்று சொல்லுகிறார். ஆகையால் இது இன்ஸ்பெக்டர் ராணி மற்றும் அவர்களை சேர்ந்தவர்கள் முன்விரோதம் காரணமாக ஜோடித்த வழக்கு என்று தெரிகிறது. ராமையாவின் மரணம் கொலையா தற்கொலையா என்று தெளிவாகவில்லை. அதோடு ரஞ்சித் மரணம் தொடர்பாக வேறொரு போலீஸ் அதிகாரியை வைத்து விசாரணை நடத்த வேண்டும் என்று மேலதிகாரிகளுக்கு இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. இந்த வழக்கு முடிய வரையிலும் இன்ஸ்பெக்டர் ராணியை பணியிலிருந்து விலக்கி வைத்து அவர் மீது இலாக்கா விசாரணை நடத்தி அந்த அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்று கோர்ட் உத்தரவிடுகிறது. போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல நீ என்ன டைகரா? என்ன அரெஸ்ட் பண்ணி நீ என்ன பண்ணிட்ட? அசைக்க முடியாது. இன்னைக்கு நீ தப்பிச்சு கிட்ட தான் நினைக்காத போல். இந்த கோர்ட்டுக்கு மேல சுப்ரீம் கோர்ட் ஒன்னு இருக்குங்கிறத மறந்துடாத. நீங்க பண்ண கொலைக்கு பக்கா எவிடன்ஸ் விட்னஸ் ரெடி பண்ணி உங்களை சுப்ரீம் கோர்ட்ல நிறுத்தி ஜெயில தள்ளற இந்த கருப்பு கோட்டை என் லைஃப்லயே நான் தொட மாட்டேன். ராஜா, இந்த கதருக்கு முன்னால உன் கருப்பு கோட்டு காக்கி சட்டையெல்லாம் எதுவும் செய்யாது. சும்மா சுப்ரீம் கோர்ட் அது இதுன்னு சொல்லி எங்களை தொந்தரவு பண்ணாது. அப்புறம் நீ தான் தொந்தரவுல மாட்டிக்குவ. கதர் சட்டையை போட்டுக்கிட்டு ஊருக்கு நல்லது செய்யறத மறந்து சுயநலம் பிடிச்சி அலையிற ஒன்ன போல நீதி நியாயத்தை கெடுக்கிறவன் இந்த நாட்டுக்கு தேவையே. முதல்ல சட்டையை மாத்திக்க. உண்மையோட பலம் உனக்கே தெரிய போகுது. மாயிட்டு சுப்ரீம் கோர்ட் அது இதுன்னு சொல்றானே. எங்க வந்தீங்க மேடம்? மன்னிச்சிருங்க மேடம், நான் உங்களை மன்னிச்சாலும் அல்லாஹ் உங்களை மன்னிக்க மாட்டாரு. இத பாருங்க, உங்க முகத்தை காட்டாதீங்க, போயிருங்க. மேடம், நான் தெரிஞ்ச தப்பு பண்ணிட்டேன். தங்கச்சி மெடிக்கலுக்கு படிக்கணும்னு ஆசைப்பட்ட மந்திரி வசீர் மெடிக்கல் சீட் ரெடி ஆயிருக்கு. உன் தங்கச்சியை கூட்டிக்கிட்டு வாங்கினாரு. என் தங்கச்சியை கூட்டிக்கிட்டு அங்க போனேன் மேடம். அப்துல் பாய் நாளைக்கு ஏசிபி ஐயாவ விசாரணைக்கு கோர்ட்டுக்கு கூட்டிக்கிட்டு வருவாங்க. இந்த கேஸ்ல இம்பார்ட்டன்ட் விட்னஸ் நீதான். நாளைக்கு கோர்ட்டுல ஏசிபி ஐயா ரஞ்சித்த கொலை பண்ணலன்னு நீ ஒரு பொய் சொல்லணும். என்ன ஏசிபி சார் கொலை பண்ணலன்னு நான் பொய் சாட்சி சொல்லணுமா? நீங்களும் முசல்மானா இருந்தும் என்ன பொய் சொல்லுன்றீங்களே? தபார் தம்பி, சத்தியம் சொன்னா போயிடுவேன், பொய் சொன்னா பொழைச்சுக்குவேன். அதான் சத்தியத்துக்கு இல்ல மதிப்பு, பொய்க்கு தான் மதிப்பு. நீ நாளைக்கு சத்தியத்தை சொல்லி வாழ்ந்துக்க, இன்னைக்கு பொய்ய சொல்லி எங்க பொழைக்கவீங்க? படிப்புக்கு உதவி செய்வீங்கன்னு உங்களை நம்பிக்கையோட பார்க்க வந்தேன். ஆனா நீங்க மனுஷத்தன்மையே இல்லாத அரசியல் மோசடிக்காரங்க. அதுவும் இல்லாம உங்களுக்கு சாதகமா கேச திரும்ப இந்த பொய் சொல்ல சொல்றீங்க. ஆனா இந்த அப்துல்லா உண்மையை சொல்லுவானே தவிர பொய் சொல்ல மாட்டான். உங்ககிட்டதான் சொல்றேன், என்ன விலைக்கு வாங்க பாக்காதீங்க. நீங்க கொடுக்கிற மெடிக்கல் சீட்ல என் தங்கச்சி டாக்டர் ஆக வேண்டாம். நிச்சுக்குங்க, பாம போகலாம். மெடிக்கல் சீட் வேணும்னா உன்னை முதல்ல மெடிக்கல் செக்அப் பண்ண.
அதிகாரம் இல்லை.
நான் அவமானப்படுத்தின அதுக்கு நான் உனக்கு கொடுக்கிற பனிஷ்மெண்ட் என்ன? நீ இருக்கிற வரைக்கும் யார் மூஞ்சியும் பார்க்க முடியாம அவமானத்துல துடிச்சு துடிச்சு சாகணும். நான் அதை பார்க்கணும். என்ன சாப்பிட சொல்றியா அப்பு? என் பசி என்ன தெரியுமா உனக்கு? பழி வாங்கணும். நான் யாருன்னு ஞாபகம் இருக்கா? நீ மறந்தாலும் இந்த கை மறக்காது. ஒவ்வொரு நாளும் ஒன்னதான் தேடிக்கிட்டே சுத்திக்கிட்டு இருந்த, இன்னைக்கு நீ சிக்கிட்ட. அப்துல்லா, இதுல நீ குறுக்க வந்த, முதல்ல ஒன்னதா வெட்டுவ. ஏசிபி பலராம். ஆசிட் இன்ஜரி கேஸ்ல ராணிக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண டாக்டர் நீங்க தானே? எஸ், என்ன வேணும் உங்களுக்கு? அவ எங்க இருக்கான்னு தெரியுமா? எதுக்கு? அவ இப்ப எங்க இருக்கான்னு தெரியுமா? அது எனக்கு தெரியாது. அவங்க வீட்டுல இருப்பாங்க. அது எனக்கும் தெரியும். அவ வீட்டுல இல்லைங்கிறது ஏன் உங்களுக்கு தெரியாதா? அவளை நீங்க ஹைட் பண்ணிருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். அவ எங்க இருக்கான்னு சொல்லுங்க. இல்லன்னா என் பேரு பலராம் இல்ல, பலராம். மிஸ்டர், நீங்க யார் இருந்தா அத பத்தி எனக்கு என்ன? அதோட அவளை ஹைட் பண்றதுக்கு அந்த அம்மாவுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? அவங்க நர்சி ஹோம்க்கு வந்தாங்க. ஆசிட் ஊத்தின முகத்துக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணணும்னு சொன்னாங்க. நான் சர்ஜரி பண்ணேன். தட்ஸ் ஆல். வாட்? அவளுக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணீங்களா? அப்படி பண்றதுக்கு முன்னாடி போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் தெரியாதா உங்களுக்கு? வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங். ஹே, ஷட் அப். You shut up and get out. ஒரு போலீஸ் ஆபீசரா இருந்து டாக்டர் கிட்ட எப்படி பேசணும் தெரியலையே. ஒரு பேஷண்ட பத்தி போலீஸ் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னா அது ஒரு ஆக்சிடென்ட் கேஸாவோ இல்ல மர்டர் கேஸாவோ இருக்கணும். ஜெனரல் கேஸ பத்தி போலீஸ்க்கு நாங்க இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். அவ ஜெனரல் பேஷண்ட் இல்ல, கிரிமினல். கொலை வழக்கு விசாரணையில இருக்கிற கைதி. அந்த கைதிக்கு நீங்க பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கீங்கன்னா I doubt that you are also involved in this case. மிஸ்டர், நான் அவளை சப்போர்ட் பண்ணினேங்கிறதுக்கு உங்ககிட்ட ஏதாவது ப்ரூஃப் இருக்கா? என் ரூட்டீன் நான் பாத்திருக்கேன். ஒரு டாக்டர் கிட்ட பேஷண்ட் வந்தா நீ திருடனா கொலகாரனா பயங்கரவாதியான்னு கேக்குறது எங்க வேலை இல்ல. வந்தா ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதா எங்க டியூட்டி. என் டியூட்டியை நான் பண்ணிருக்கேன். இதுல ஏதாவது தப்பு இருந்தா அதை க்வெஸ்சன் பண்ண கோர்ட் இருக்கு, சட்டம் இருக்கு. மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ். அதுக்கும் மேல போலீஸ் ஸ்டேஷன் செல் இருக்கு. மைண்ட் இட்.
போலீஸ் கஸ்டடியில் இருந்த இன்ஸ்பெக்டர் ராணி ஹாஸ்பிட்டல் இருந்து நோட்டோரியஸ் கிரிமினல் சப்போர்ட்ல எஸ்கேப் ஆயிருக்கா. இது நம்ம போலீஸ் அவமானம். அந்த நோட்டோரியஸ் கிரிமினல்ஸ்னால நமக்கு ஆபத்து இருக்கு. அதனால அந்த கிரிமினல்ஸ் நாம இமிடியா அரெஸ்ட் பண்ணி ஆகணும். எஸ்கேப் பண்றதுக்கு அவங்க ட்ரை பண்ணாங்கன்னா ஷூட் them at sight. Do what I say. சாரி சார், உங்க ஆர்டர் என்னால ஃபாலோ பண்ண முடியாது. ஏன்னா கமிஷனர் வேற இடத்துல எனக்கு டியூட்டி போட்டிருக்காரு. நான் உனக்கு ஆர்டர் போட்டிருக்கேன். Obey the order. I am very sorry, sir. You bloody stop it! சஸ்பென்ஷன்ல இருக்கிற ஒரு போலீஸ் ஆபீசரை ஷூட் அட் சைட் ஆர்டர் கொடுக்கிறதுக்கு உனக்கு ஏரியா அதிகாரம். அவ என்ன டெரரிஸ்டா, கொலைகாரியா இல்ல தேச துரோகியா? எதுவும் இல்ல, சந்தேகத்துக்குரிய ரஞ்சித் கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டு எஸ்கேப் ஆயிருக்கா. மிஸ்டர் பல்ராம், பிஹேவ் லைக் அன் ஆபீசர். ஐ நோ வாட் யூ ஆர் அப் டு. அது என்னய்யா, பிரஜை இல்லாத ஒரு பேஷண்ட் எஸ்கேப் ஆகிறது எப்படியா? உன்னால அவளுக்கு எந்த ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு யாரும் அவளை கிட்னாப் பண்ணிருக்காங்க. நீ அவளை பழி வாங்கிறதுக்காக ஷூட் அட் சைட் ஆர்டர் கொடுக்கிறியா? யூ ஹாவ் நோ ரைட் டு டு தட். உங்களுக்கும் எனக்கும் பதவியில் இருக்க வித்தியாசம் இவ்வளவுதான். நீங்க கமிஷனர், நான் அசிஸ்டன்ட் கமிஷனர். ஏ ஆர்டர் நீங்க நினைச்சா இந்த இடியட்ஸ் முன்னாடி கேன்சல் பண்ணலாம். ஆனா என் மனசுக்குள்ள இருக்க ரிவெஞ்ச எந்த இடியட்ஸ் முன்னாடி கேன்சல் பண்ண முடியாது. I'll show who I am. யாரையா பார்க்கணும்? கமிஷனர் ஐயா உடனே பார்க்கணும் சார். பார்க்க முடியாது பயா. சார் தயவு செஞ்சு சொல்றதை கேளுங்க, நான் கமிஷனர் ஐயாவை அர்ஜென்ட்டா பார்க்கணும். இன்ஸ்பெக்டர் ராணி அம்மா இல்ல, அவங்களை பத்தி ஒரு சீக்ரெட் மேட்டர் சொல்லணும். யோ, பர்மிஷன் இல்லாம கமிஷனரை பார்க்க முடியாது பயா. பாருங்க சார், உங்க பர்மிஷனோ கிர்மிஷனோ எனக்கு தெரியாது, நான் அர்ஜென்ட்டா கமிஷனரை பார்த்தாகணும் அவ்வளவுதான். யோ பயா, சார் பர்மிஷன் இல்லாம கமிஷனரை பார்க்கணும், இவன் கரெக்டா பண்றேன் சார். என்ன? ஒண்ணு இல்ல சார், ராணியம்மா பத்தி கமிஷனர் ஐயா கிட்ட பேசணும், உள்ள விட மாட்டேங்கிறாங்க சார். என்ன விஷயம்? அந்த விஷயம் வந்து சீக்ரெட், அவர்கிட்ட தான் சொல்லணும். நீ பேச வேண்டியது கமிஷனர் கிட்ட இல்ல, அசிஸ்டன்ட் கமிஷனர் கிட்ட. வா வா வாடா. போலீஸ்க்கு தேவைப்படுற குற்றவாளி இந்த வீட்டில் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அதான் நாங்க சர்ச் பண்ண வந்திருக்கோம். ஏய் கம் ஆன் சர்ச். ஐயா நில்லுங்க, யார் குற்றவாளி, யார் வீட்டில் இருக்காங்க, யார் வீட்டு சோதனை போட போறீங்க? அதை பத்திலாம் உனக்கு சொல்லணும்னா லாக் அப்ல வச்சு தான் பேசணும். ஏய் மரியாதையா இப்ப வழியை விடு, கம் ஆன் சர்ச். நான் விட மாட்டேன், வழியை விடு, விட மாட்டேன். ஓ அப்துல்லா, ஹாஸ்பிட்டல் இருந்து கிட்னாப் பண்ண வந்த ராணி எங்க ஒளிஞ்சு வச்சிருக்க? சொல்லு சொல்லு. போலீஸ் மேல எவனாவது கைய வச்சுங்க, ஃபயரிங் ஆர்டர் கொடுத்துருவேன். போலீஸ் அதிகாரம் இருக்கு, துப்பாக்கி இருக்குன்னு ஆட்டம் போடுறியா? உன் பின்னால பாரு. பாத்தியா, மரியாதை இல்லாம என் மேல கை வச்சீங்கன்னா இங்க இருக்கிற புள்ளைங்க சும்மா இருக்காது. விளாட்டம் ஆரம்பிக்க நீயே காரணம் ஆயிட்டீங்கன்னா ஜனங்க மொத்தமா சேர்ந்து ஒண்ணு மொத்திடுவாங்க, மொத்திடுவாங்க. துப்பாக்கி ஜோபில போட்டுட்டு போயா போயா. எதை எப்படி செய்யணும்னு ஒரு ஐடியா இருக்கணும். எவ்வளவு சொன்னாலும் நாலு போலீஸ்காரங்களை கூட்டிட்டு அவளை பிடிக்கிறதுக்கு போயிட்டேடா. நீ என்ன போலீஸ் இல்ல பைத்தியமா? நான் பைத்தியம் தான், பைத்தியம் பைத்தியம் பைத்தியம். பட் அவளை நான் பிடிக்கிற வரைக்கும் போலீஸ்காரனே இல்ல, பேட் மேன். அவ உங்ககிட்ட சொன்னது எதுவுமே பொய் இல்ல, உண்மையே தான் சொன்னா. இத பார், இன்னைக்கு இவன் சொல்லுவான், நாளைக்கு இன்னொருத்தன் சொல்லுவான். நமக்கு தேவை வெறும் இன்ஃபர்மேஷன் மட்டும் இல்ல, பப்ளிசிட்டி இல்லாம சைலண்டா காரியத்தை முடிக்கணும், அவ்வளவுதான். முதலாளி,
உங்களுக்கு வெறும் இன்ஃபர்மேஷன் கொடுக்கிறவன் நான் இல்ல. ஒரு ஏரியாவிய கைக்குள்ள வச்சிருக்க ரவுடி எவை என் தலையை தட்ட பார்த்தாலும் வெட்ட பார்த்தாலும் அவன் தலையை தட்டி இருக்கிற இடம் தெரியாம செஞ்சிருவேன். இந்த ஒத்த கையின் அடக்கிறவன் இன்னும் பிறக்கல. அவன் மேல உங்களுக்கே இவ்வளவு வேகம் இருக்குன்னா என்னோட கைய வெட்டின அந்த பொட்டச்சி மேல எனக்கு எவ்வளவு ஆத்திரம் இருக்கும். உன் கதையெல்லாம் இங்க வேணாம், எனக்கு அது தேவையில்லை. என் கதையை ஒன்னும் சொல்லல, உங்க கதையை தான் சொல்றேன். உங்க பொலிட்டிக்கல் பவருக்கும் போலீஸ் பவருக்கும் மேல அவளுக்கு பப்ளிக் பவர் இருக்கு. உன் ஏசிபி கிட்ட மாட்டின ரவுடிங்க அவளுக்கு சப்போர்ட் பண்றாங்க. இதெல்லாம் சேர்த்து வச்சு பார்த்தா அவளை ஒழிக்க இங்க யாரும் இல்ல. இப்ப அவங்க முதல் வேட்டை யார் தெரியுமா? உங்க மினிஸ்டர் தான். ஏன்பா காரை நிறுத்திட்டீங்க? ரயில்வே கேட்ட மூடிட்டாங்களே, அர்ஜென்ட்டா போகணும். கேட்டை திறந்து விட சொல்லு. சரிங்க. ஏன்பா தம்பி கொஞ்சம் கேட்ட தர, மினிஸ்டர் கார்ல உட்காந்துருக்காரு, அர்ஜென்டா போகணுமா? முடியாதுங்க, ட்ரெயின் வர டைம் ஆச்சு. ஐயோ ட்ரெயின் எப்போ வரப்போதோ, கொஞ்சம் கேட்டை திறந்து விடுப்பா ஐயா. அதெல்லாம் முடியாதியா? கைவாரிச இப்படியே விட்டா உங்களே உருட்டிடுவான். உருட்டுறது இருக்கட்டும், சிபிஐ கையில் கொடுத்தா. ஐயோ சிபிஐ வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். நான் இந்த கேஸை வீரப்ப கிட்ட அனுப்ப போறேன். நீங்க எல்லாரும் போங்க, சார் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோம், போங்க. நான் சொன்னேன்ல, அவள் புருஷனை கொண்ட மாதிரியே அவனையும் கொண்டு தொலைச்சிருங்கன்னு. என் பேச்சை கேட்டீங்களா? ஏதோ டார்ச்சர் பண்றேன்னு சொல்லி அவளை தூக்கி ரயில்வே ட்ராக்ல போட்டீங்க. இன்னைக்கு உங்களை அட்டாக் பண்ண மாதிரி நாளைக்கு என்னையும் அட்டாக் பண்ணுவாள்ல. அவள் இன்னைக்கு அடிபட்ட புலி ஆயிட்டா. அவ புலினா? நான் வேட்டக்காரன். அவ எங்க இருக்கான்னு தெரிஞ்சா அவ பொணம் இங்க இருக்கும். ஏசிபி ஐயா, ராணி எங்க இருக்கான்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா அவ கூட இருக்கிற ஒரு ஆளு வெள்ளிக்கிழமை மார்க்கெட் பக்கத்துல இருக்கிற மசூதிக்கு நமாஸ் பண்ண வருவான். என் கூட வாங்க, நான் காட்டுறேன். அவனை அப்படியே ஃபாலோ பண்ணா அவ எங்க இருக்கான்னு தெரிஞ்சிடும். அல்லாஹு அக்பர். சார், அதோ கூட்டத்தில் போறோம் பாருங்க, பிளாக் பேண்ட்டும் ஒயிட் ஷர்ட்டும் போட்டுக்கிட்டு அவன் தான்.
என்ன கூட்டி வந்தீங்க? யார் என்ன கூட்டி வர சொன்னது? யார் என்ன? ஏய் பல்ராம், எனக்கு வலை வீச வந்த நீ ஏன் வலையிலே வந்து சிக்கிக்கிட்ட பார்த்தியா? நீ இவ்வளவு சீக்கிரம் என்கிட்ட வந்து சிக்குவன்னு நான் நினைக்கவே இல்லை. ஆஹா, ஏன் ஏன் சும்மா இருக்க? கோவம் வரலையா? பேசு பேசு, கம் ஆன் குயிக். உன்னை ஷூட் பண்ணா ஒரே ஷாட்ல செத்துருவேன். கைய கால வெட்டினா நொண்டி ஆயிடுவேன். மீசை எடுத்து மொட்டை அடிச்சு சேலையை கட்டினா எல்லாத்துக்கும் துணிஞ்சுதான் வந்திருக்கேன். எல்லாத்துக்கும் துணிஞ்சு வந்திருக்கானா? எப்படி இப்ப பேசு, நீ இது பேச. ஆனா உனக்கு இந்த மானந்த போய போச்சு. அது உனக்கு எதுக்கு? எஸ், என்ன பயமா இருக்கா? நான் எல்லாத்துக்கும் துணிஞ்சு வந்திருக்கேன். என்ன இதானே உன் துணிச்சல்? ஆம்பளைனா இப்படி பயப்பட மாட்டான். இந்த மாதிரி கோழ பசங்க மேல ஆசிட் ஊத்தினா எனக்கு தான் அவமதம். ஏய் கிருஷ்ணா, அந்த பொட்டை ஆவுத்து விடு. மேடம், நான் சொன்னதை செய். போ. தேங்க்ஸ். எக்ஸ்கியூஸ் மீ. Thank you.
பட்டினி கிடப்பேன், அப்புறம் பசியே செத்துருவேன். பேசாதீங்க, அப்படி எல்லாம் பேசக்கூடாது. நீங்க இல்லைன்னு நானும் கணச்சி. ஏன் பட்டில் போட்டுருக்க? அது அது ஒண்ணும் இல்லைங்க, ரவுடி கங்க மார்க்கெட்ல ரேட் கேஸ்ல அரெஸ்ட் பண்ண போறேன், அப்ப லேசா காயப்பட்டுருச்சு. அப்புறம் என்ன கேள்வி? சும்மா விட்டுருவேனா? அவனை ஓதச்சு உள்ள தள்ளிட்டேன். நீ சொல்றது எல்லாம் நான் கேட்டா இந்த லாயர் தொழிலை விட்டுட்டு நானும் போலீஸ் ஆபீசர் ஆயிடலாம் தோணுது. அதுவும் என் ஒய்ஃப் பண்ற வேலைக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஓகே, ஐ விஷ் யூ ஆல் சக்சஸ் அண்ட் குட் லக். கீப் இட் அப். தேங்க் யூ. சாப்பிடு. நான் அப்படி சாப்பிட்டுக்கிறேன். சாப்பிடு. ஓ, கையில காயம், சாப்பிட முடியாதுங்கிறதுனால தானே? டோன்ட் வரி, நான் ஊட்டி விடுறேன், நான் ஊட்டி விடுறேன். மேடம், பில்டர் விஸ்வநாத்தையும் மந்திரி வசீரியும் ஒரே இடத்துல கொள்ள சரியான சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. பில்டர் விஸ்வநாத் இப்ப புதுசா கட்டியிருக்கிற மெடிக்கல் காலேஜ் காம்பவுண்ட்ல அவங்க அப்பாவோட ஸ்டாச்சு ஓபனிங் செரிமனியை நாளைக்கு காலையில வச்சிருக்காங்க மேடம். மேடம், ஸ்டாச்சு ஓபனிங்க மந்திரி வசீர் தான் ஓபன் பண்றாரு மேடம். அந்த சிலையில பாம்பு வச்சா ரெண்டு பேரும் ஒரே டைத்துல பினிஷ். நான் விஸ்வநாத் பேசுறேன். எங்க அப்பா ஸ்டாச்சுவை திறந்து வைக்க நாளை காலையில மினிஸ்டர் வசீர் சார் வராரு. கமிஷனர் கொடுக்குற ப்ரொடெக்ஷன்ல எனக்கு நம்பிக்கை இல்லை. நம்ம ஆளுங்களை கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ண சொல்லுங்க. புரியுதா? ஆ, ஹலோ ஹலோ. ஹலோ ஹலோ ஹலோ. நான் தான்டா. யார் மணி? பின்னால திரும்பி பாரு, யாருன்னு தெரியும். Thank you.
யோ இங்கே சுத்திட்டு இருந்து அங்க கோட்டை விட்டுறாதீங்க எல்லா இடத்தையும் கொஞ்சம் கவனிங்க எல்லா இடத்தையும் நல்லா செக் பண்ணிட்டீங்களா யூ டோன்ட் வரி சார் மினிஸ்டருக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கிறதுக்கு கமிஷனர் ஆர்டர் கொடுத்திருக்காரு பாம்ப் ஸ்குவாட் வந்து செக் பண்ணிட்டாங்க உங்க எல்லாருக்கும் என்னோட தலை தாழ்ந்த வணக்கங்கள் உங்களுக்கே தெரியும் நான் எப்பவும் ஸ்ட்ரைட்டா பேசுறவன் நான் செய்யாததை சொல்ல மாட்டேன் சொல்றத செஞ்சிருவேன் நான் அமைச்சர் இல்ல உங்கள் தொண்டன் நம்ம விஸ்வநாதன் அவர்கள் தமிழகத்தில் நம்பர் ஒன் கான்ட்ராக்டர் அவர் எவ்வளவோ பில்டிங் பெரிய பெரிய பில்டிங் கட்டியிருக்கார் தமிழகத்துல மட்டும் இல்ல இந்த தேசத்துல ஏன் வெளிநாட்டுல கூட கிளாஸ் ஒன் கான்ட்ராக்டர் பேர் வாங்கியிருக்கார் நான் அதை பாராட்டுறேன் உங்களை மாதிரி உபயோகம் இல்லாத போலீஸ கழட்டி எரிஞ்சிட்டு அந்த இடத்துல நாலு நாய்களை நிறுத்தினா அது போதியா எங்க சேஃப்டிக்கு சார் யார் பேசினாலும் அளவோட பேசுறது அவங்களுக்கும் நல்லது எனக்கும் நல்லது அதை மறந்துட்டு வாய்க்கு வந்தபடி பேசுறது உங்க பதவிக்கு கௌரவமே இல்லை கோவம் வந்துருச்சா கோவம் வந்துருச்சா கோவம் வந்தது எனக்கு இல்ல சார் உங்களுக்கு ஆமையா கோவம் வருது கோவம் வந்துருச்சு நான் ஒரு மினிஸ்டர் காம்ப்ளெக்ஸ் செரமனிக்கு சில திறப்பு விழாவுக்கு வந்திருக்கேன் அங்க சில இல்ல தலைதான் இருக்கு அது யார் தலைன்னு தெரியுமா சார் உங்களுக்கு இவருக்கு உயிருக்கு உயிரா இருந்த நண்பரோட தலை அந்த தலைய கட் பண்ணி அந்த ராணி அங்க கொண்டு போய் வச்சிருக்கான்னா அந்த ராணி தான் செஞ்சான்னு யார் சொன்னது அவ இல்லைன்னா வேற யார் செய்வாங்க அவளை விட்டுட்டு வேற யார் யாரையோ போய் நீங்க சந்தேகப்படுறீங்களே பாருங்க இதெல்லாம் நம்ம கிட்ட சொல்லாதீங்க பேப்பர்காரங்கிட்ட சொல்லுங்க அவங்க போடுவாங்க அவளானா என்ன வேற யாரானா என்ன நாங்க செய்ய வேண்டியதை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம் இதை விட வேற என்னதான் செய்யறது நீங்களே சொல்லுங்க சார் அத நான் சொல்றேன் ஒரு ஏசிபி மேல அதான் எம் மேல ஆசிட் ஊத்தி அட்டாக் பண்ணான் போலீஸ் டிபார்ட்மெண்ட் எந்த ஆக்ஷன் எடுக்கல பப்ளிக் ரோட்ல மினிஸ்டர் அட்டாக் பண்ணிருக்கா அதுக்கும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல எந்த ஆக்ஷன் எடுக்கல மல்டி மில்லியனர் பில்டர் விஸ்வநாத கொலை பண்ணி அவரோட தலையை பப்ளிக் ஃபங்க்ஷன்ல வச்சிருக்கா அதுக்கும் போலீஸ் எந்த ஆக்ஷன் எடுக்கல இப்படி எல்லாம் இருந்தா போலீஸ் டிபார்ட்மெண்ட் சரியில்லைன்னு அர்த்தம் போலீஸ் டிபார்ட்மெண்ட் சரியில்லைன்னா கமிஷனர் சரியில்லைன்னு அர்த்தம் ஒரு பவர்ஃபுல் கமிஷனர் வர வரைக்கும் எந்த ஒரு அரசியல்வாதிக்கும் ஜனங்களுக்கும் பாதுகாப்பு இல்லவே இல்லை எப்ப போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒரு கமிஷனருக்கு கண்ட்ரோல் இல்லையோ அப்பவே யூ ஷுட் ரிசைன் ஹிஸ் ஜாப் ஹவ் டேர் யூ டாக் டு மீ லைக் தட் ஏ 30 வருஷம் சர்வீஸ்ல நான் பல ஆட்சியில போலீஸ் அதிகாரியா இருந்து எந்த கெட்ட பேரும் வாங்காம சர்வீஸ் பண்ணியிருக்கேன் அந்த ரெக்கார்டு இருக்கு இன்னைக்கு ரிசைன் பண்ணி என் மேல நானே பிளாக் மார்க் போட்டுக்கணுமா இம்பாசிபிள் இம்பாசிபிள் மினிஸ்டருக்கு வேண்டிய ப்ரொடெக்ஷன் கொடுத்து என் டியூட்டியை நான் பாக்குறேன் கொடுத்த ப்ரொடெக்ஷனே போறோம் ஏசிபி சொன்னார்ல மரியாதையா நீங்களே ரிசைன் பண்ணிட்டு போயிடுங்க இல்ல நானே டிஸ்மிஸ் செய்யற அளவுக்கு வந்துடும் இது மக்களுக்கு உரிமை உள்ள தேசம் இந்த மாதிரி டெமோக்ராட்டிக் அமைப்புல உங்கள மாதிரி பதவிக்கு வந்தவங்க உங்க பிடியில தான் சட்டமே இருக்குன்னு நினைக்கிறீங்க ஆனா நிஜமான லா மேக்கர் யார் தெரியுமா ஜனங்க பப்ளிக் being the commissioner of police you cannot dismiss me if you try to do so I withstand it ஒரு சீனியர் ஆபீசரோட சேம்பருக்குள்ள வரதா இருந்தா ஃபார்மாலிட்டிஸ் அப்சர்வ் பண்ணணுங்கிறது மறந்து போச்சா
இன்னைக்கு உங்க நிலைமைய பார்த்தா பரிதாபமா இருக்கு. பாலிடிக்ஸ்ல சேலஞ்ச் பண்ணா பதவியே போயிடுது பாத்தீங்களா? ரிட்டையர்மெண்ட்டுக்கு இன்னும் 2 மாசம் தான் இருக்கு. நானே உங்களை இப்ப வீட்டுக்கு அனுப்புறேன். எனிவே என்ஜாய் யுவர் லைஃப். ஆனா மறுபடியும் ஏதாவது செய்யணும்னு பாத்தீங்க அட்ரஸ் எல்லாம் ஆக்கிடுவேன். மேடம், அந்த மந்திரி வசீரை வளைச்சி போட்டு கமிஷனர் சீட்டை கிழிச்சு அந்த ஏசிபி பல்ராமே இன்னைக்கு கமிஷனர் ஆயிட்டான். பல்ராம் கமிஷனர் ஆனதுனால மினிஸ்டர் வசீருக்கு ஃபுல் செக்யூரிட்டி கொடுத்திருக்காங்க மேடம். இன்னைக்கு அவன் எங்க போனாலும் அவனை சுத்தி செக்யூரிட்டி இருக்கு மேடம். செக்யூரிட்டி இருக்கிறதால நம்மால எதுவும் செய்ய முடியாது. அவனுக்கு எத்தனை செக்யூரிட்டி இருந்தாலும் இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு மேல அந்த வசீர் உயிரோட இருக்கவே கூடாது. இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கா? எஸ். அது எப்படி முடியும் மேடம்? அவர் வீட்டை சுத்தி ஃபுல் போலீஸ் காவல் இருக்கு. போலீஸ் காவல் இருந்தா என்ன? பிளாக் கட்டினே சுத்தி நின்னா என்ன? நா பிளான் பண்ணிட்டா அது நடந்தே தீரணும். ஹலோ, யாரு? என்ன அது கூட மறந்துட்டீங்களா? மறந்துட்டேனா? யார் நீங்க? சார், ஆனா பொண்ணு போன கொடுங்க சார், நான் பேசுறேன். யோ, வாய மூடிட்டு உட்காரியா. நான் யார் சொல்லுங்க? சொல்லு சொல்லு, பேர சொன்னாதானே தெரியும். உன் பேர் என்ன? என் பேரு நாகவேணி. நாகவேணியா? அந்த பேர்ல யாரு எனக்கு தெரியாது. உங்களுக்கு ஒன்னா ரெண்டா ஞாபகம் இருக்கிறதுக்கு. யோ, மெதுவா பேசியா. ரொம்ப டென்ஷன்ல வச்சிடாத, யாருன்னு சொல்லு. மரியாதையா பேசு. நீ யாரா இருந்தாலும் முதல்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு விசிட்டிங் அவர்ஸ்ல வந்து என்ன பாரு. நான் காலையில வரதுக்குள்ள நீ செத்துருவ, அதனால இப்பவே வரேன். ஏய், யார் நீ? இன்ஸ்பெக்டர் ராணி. என்ன இருக்கியா, செத்துட்டியா? எத்தனை போலீஸ் பந்தோபஸ்த் போட்டாலும் எனக்கு என்ன? இன்னும் 1 ஹவர்ல நீ செத்துருவ, தெரிஞ்சுக்கிறியா? உனக்கு கொடுத்திருக்கிற போலீஸ் செக்யூரிட்டியில ஏன் ஆளுங்க 4 பேர் போலீஸ் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு நுழைஞ்சிருக்காங்க. இன்னும் 1 ஹவர்க்குள்ள அவங்க உன்னை சாகடிச்சிருவாங்க. இன்னும் 1 ஹவர் தான் நீ இருக்க போற. ஹலோ, பல்ராம் ஹியர். ராணி, ஹேய், உன் காட்ஃபாதர் வசீர் இன்னும் 1 ஹவர்ல போயிடுவான். தைரியம் இருந்தா சேவ் பண்ணு. 1 ஹவர்லயா? இன்னும் 1 ஹவர்லயா? ஏய், 1 ஹவர் என்ன? உனக்கு 1 இயர் டைம் தர. மந்திரியை விட்டுடு, அவர் மயிர கூட புடுங்க முடியாது. உன்னால முடியலன்னா உனக்கு டெட்லைன் நான் ஃபிக்ஸ் பண்றேன். எனக்கு டெட்லைன் நீ வைக்கிறியா? நான் அவருக்கு வச்சிருக்கிற டெட்லைனை யாராலையும் அழிக்க முடியாது. நான் யாருங்கிறத உன் முகத்தை கேளு சொல்லும். பாபு, கிருஷ்ணா, நான் பேசுனத மினிஸ்டருக்கு அவன் ஃபோன் பண்ணுவா. அதுக்குள்ள எங்க பல்ராம் ஃபோன் கனெக்ஷன் கட் பண்ணுங்க. ஏசே, இவ்வளவு டென்ஷனோட இருக்கீங்க, என்ன ப்ராப்ளம்? அந்த போலீஸுக்குள்ள ராணியோட ஆளுங்க 4 பேர் இருக்காங்க. ராணியோட ஆளுங்களா? ஐயோ, ஒரு ஐடியா. நான் உள்ள இருக்கிற லைட்ஸ் ஆஃப் பண்ணிடுறேன், இருட்டில் உக்காந்துருப்போம். அப்ப யாரும் வர முடியாது. வந்தா நான் ஷூட் பண்ணிடுறேன். இதுக்கு மேல பேசுனேன், நானே ஒன்று ஷூட் பண்ணுவேன். பேசுறேன்.
பலராம் இப்ப ராணி ராணி எனக்கு போன் பண்ணிருந்தா சார் உங்களுக்கு போன் பண்ணல சார் அப்படியா ஓகே சார் ஹலோ 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 பலராம் ஹலோ 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 பலராம் பேசுறேன் போன் கட் ஆயிடுச்சு சார் பலராம் உனக்கு தெரியுமா அவ எனக்கும் போன் பண்ணியிருந்தான் இன்னும் 1 ஹவர்ல உங்களை கொலை பண்றேன் சொல்லிருக்கா அப்படியா நீ கொடுத்த செக்யூரிட்டிக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் சாக வேண்டியதான் எப்படியாவது வந்து என்ன செய்ய பண்ணியா நீங்க ஒன்றும் ஒரி பண்ணிக்காதீங்க நான் அங்க வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும் சிஎம் செக்யூரிட்டிக்கு போன் பண்ணி கார் அனுப்ப சொல்றேன் நீங்க அதுல வந்துருங்க உடனே அனுப்பு ஏன் சார் டென்ஷனா இருக்கீங்க இத உள்ள கேளுங்க அதுக்குள்ள வந்துறோம் நானே இங்க செத்துக்கிட்டு இருக்கேன் நீ வேற உங்களுக்கு தான் உயிரா எனக்கு உயிர் இல்லையா உட்காருங்க கடவுள் சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாது என்ன மன்னிச்சிருங்க என்ன மன்னிச்சிருங்க ஏய் ஊரைய மாத்திர பொறுக்கி மேடம் இந்த திருட்டு பைய பலராமோட ஏஜென்ட் நாம இருக்கிற இடத்தை காட்டி கொடுத்த இவன் தான் இவனை நம்ப கூடாது இவன் கதையை முடிச்சா அந்த ஏசிபி பலராமனுக்கு ஒரு கையை ஒடிஞ்சு மாறி மேடம் ஆமா மேடம்
வந்த மாதிரி சகுதிகள்லாம் சாக்க கூடாது. இப்ப உன்னை உயிரோட விட்டுறேன், போயிடு. பாரு, இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ள அந்த பலராம் செத்துருவான்னு நீ போய் சொல்லு. மந்திரிய கொலை செய்த விஷயம் பேப்பர்ல வந்திருக்கு. போலீஸ் உனக்காக எல்லா இடத்துலயும் தேடுறாங்க. உங்கூட இருக்கிற எங்களுக்கும் இப்போ என்ன ஆபத்து வரும்னு சொல்ல முடியாதுமா. பேட்டி கோவப்படாதம்மா, இன்னைக்கு ஒருடம் நாளைக்கு ஒருடம்னு நிரந்தரம் இல்லாம சுத்திக்கிட்டு இருக்கிறோமே, அதனால சொன்னேன். என்ன பத்தி உங்களுக்கு கவலை இல்லைல்ல? என்ன இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தது அந்த பலராம்? பாவி, என் புருஷனை கொண்டு என்ன குற்றவாளியாக்கி பழி வாங்க வச்சுட்டான். அதனால நான் ரெண்டு தடவை செத்து பழிச்சேனே. அவன் ஆடியோட அழிச்சு அவன் கதையை முடிக்கிற வரை என் ஆத்திரம் அடங்காது. அப்பதான் என் புருஷனோட ஆத்மா சாத்தி அடியும். என் கூட இருக்க உங்களுக்கு எல்லாம் பயமா இருக்குதா? இங்க இருந்து போயிடுங்க, போயிடுங்க. என்ன சொல்ல முடியாம துடிக்கிறான். போலீஸ் ஃபுல் ஃபோர்ஸோட வந்திருக்காங்க, மேடத்துக்கிட்ட சொல்ல வாங்க. மேடம், பல்ராம் போலீஸ் போர்ஸோட வந்து ஃபுல்லா வளைச்சிட்டான். பில்டிங்கை சுத்தி போலீஸ் ரவுண்ட் பண்ணாங்க மேடம். முதல்ல நீங்க தப்பிச்சுக்கலாம், போங்க. ஒரு நிமிஷம் டைம் கொடுக்கிறேன், நீயாவே வந்து சரண்டர் ஆயிடு, இல்லனா ஃபயரிங் ஆர்டர் கொடுத்துடுவேன்.
சொல்றோம் யூ ஆர் அண்டர் அரெஸ்ட் நீ செஞ்ச ஒவ்வொரு கொலைக்கும் இந்த லட்சுமிபதி சாட்சி ஆதாரங்களோட ஜட்ஜி முன்னால் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு கோர்ட் ஒன்னு அரெஸ்ட் பண்ண வாரண்ட் இஷ்யூ பண்ணிருக்கு ஹியர் இஸ் தி வாரண்ட் உனக்கு கமிஷனர் மேல இருந்த கோபத்துல இவரை வேலையை விட்டு நீக்க ஹோம் மினிஸ்டர் பிளாக்மெயில் பண்ணி அவர் சைன ஃபோர்ஜரி பண்ணி இருக்க கவர்மெண்டை சீட் பண்ணிட்ட யூ ஆர் எ கல்ப்ரிட் அண்ட் எ கிரிமினல் இன்ஸ்பெக்டர் அரெஸ்ட் பண்ணுங்க